வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.tnrecruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போது வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வனத்துறையிலேருந்து தான் நமக்கு ஒரு புதிய ரெக்குயர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12th பாஸ் பண்ணலேருந்து எனி டிகிரி பண்ணவங்க வரைக்குமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிள் தான். எக்ஸாமினேஷன்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 19,000 42,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, September 19 தான் இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான், எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அஃபிஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய டைப்பிங்கில் வந்து போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட், அப்புறம் ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபெலோ, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டைப்பிங்கில் வந்து அவங்க போஸ்டிங்குமே சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்து ஆன்லைன் அப்ளை ஆன்லைனுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே கிளிக் பண்ணாலே இந்த லிங்க்கை நீங்கள் இதிலே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாஸ்டர் டிகிரியில் வந்து நீங்கள் நேச்சுரல் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 42,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா டாக்டர் டிகிரியில் வந்து நீங்கள் சயின்ஸ் இல்லைனா இன்ஜினியரிங் டெக்னாலஜி இப்படி ஏதாவது பண்ணியிருந்தாலுமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 40 வயசுக்குள்ளே இருக்கிற வரைக்குமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எசென்டியல் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது உங்ககிட்ட இருந்தாலே நீங்கள் இதுக்கு குவாலிஃபைடு தான் அப்ளை பண்ணலாம். டிசேரபிள் இருந்தால் அப்ளை பண்ணலாம், இல்லைனா பிரச்சனை இல்லை. அப்படி தான் இது, அதுவுமே இருக்கணுமா கேட்டால் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் ரிசர்ச் ஃபெலோக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எம்எஸ்சியில் பயோடெக்னாலஜி இல்லை அக்ரிகல்ச்சர் அப்படி பண்ணியிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 35,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. அதேமாரி தான் ஒரு ஒரு போஸ்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து வேரி ஆகும். ப்ராஜெக்ட் அசோசியேட் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி எம்டெக்கு ஃபாரஸ்ட்ரி பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 35,000 வரைக்குமே வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து எந்த போஸ்டிங்கு சூஸ் பண்ண போகிறீங்களோ, இப்போ எந்த போஸ்டிங்கும் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்ளை பண்ண போகிறீங்களோ, அதுக்கான ஏஜ் லிமிட் குவாலிஃபிகேஷன் சேலரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு போஸ்டிங்கு தகுந்த மாதிரியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜ் லிமிட்டில் அவங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி விமன் ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டட் ஓபிசி சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே வந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19 தான் இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.